ஐடியா. ஸோ இந்த படம் வந்து எங்களுக்கு எடுக்கணும்னு தோணுனது இந்த கதையோட கருவு கேட்ட உடனே எனக்கு இந்த படம் மேலே ஒரு காதல் உருவாச்சு, அருண்குமாரோட எழுத்து மேலே ஒரு நம்பிக்கை உருவாச்சு. யாரும் நேற்று கேட்டாங்க இந்த படம் இந்த மாதிரி சமூகத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்காக எடுத்தீங்களான்னு. நான் நல்ல காரணத்துக்காக எடுத்துகிட்டா அப்படி நல்ல காரணம் நடந்துருமா? அது அப்படி கிடையாது இல்லை. ஸோ நல்ல படம் எடுக்கணும்னு முயற்சி செய்தோமே தவிர இது வந்து போய் சமுதாயத்தை மாட்டோம் நாட்டை காப்பாற்றுமோ அந்த நிஜமாகவே அதை பற்றிலாம் யோசிக்கலைங்க. ஏன்னா ஒரு நல்ல விஷயம் ஒரு கெடுதல் நடக்கணும்னா அது 10,000 வகையில் நடக்கலாம் இல்லையா? அதே மாதிரி ஒரு நல்லது ஒரே வகையில் மட்டும் இல்லாமல் பல 1000 வகையில் நல்லது நடக்கலான்னு ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கிற ஒரு நிலைமையாக இருந்தது. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா, இந்த படம் நான் மறுபடியும் சொல்கிறேன், சித்தா எதை பற்றி படம்னா ஒரு சித்தப்பனுக்கும் அவங்க அண்ணன் பொண்ணுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பு, அவங்களுக்கு வர ஒரு கஷ்டம், அதை தாண்டி அவங்க எப்படி மீட்டு திரும்ப வராங்க, இதுதான் சித்தா படத்தோட கதை. அண்ட் அதில் வந்து அந்த ஒரு விஷயம் அந்த படத்தில் நடக்குது, அதுதான் அந்த படத்தோட அடையாளம்னு சொல்கிறவங்க வந்து அது அதான் நாங்கள் ஃபஸ்ட்டு 5 நாள் அதான் பார்த்தோம். இது எதை பற்றின படங்கிறது ரொம்ப பெரியவங்க படித்தவங்க கூட நிறைய வந்து ஒரே வார்த்தையில் இதை பற்றின படம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதை பற்றின படம் கிடையாது, இது அன்பை பற்றின படம், இது குடும்பங்கள் பற்றின படம், இது உறவுகள் பற்றின படம், இது பொறுப்பாக குழந்தைங்களை வளர்க்குறத பற்றின படம், இது குற்றம் தண்டனை சார்ந்த படம் கிடையாது. இது நடந்த ஒரு அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையோட அடையாளமாக மாற்ற விடாதீங்கன்னு சொல்கிற ஒரு படம். இது வந்து வன்முறையை கையாளுறவங்களுக்கு அந்த பவர் கொடுக்காதீங்க. ஒரு விஷயம் நடக்குதுன்னா யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க பேரை வச்சு அந்த நடந்த சம்பவத்துக்கு பேர் கொடுக்காதீங்க. யார் மிச்சம் இருக்காங்களோ, யார் மீதி எடுத்து திரும்ப முன்ன போவோம், திரும்பவும் ஜெயிப்போம், திரும்பவும் மீட்டு வருவோம்னு நினைக்கிறாங்களோ அவங்க கூட நில்லுங்க. அப்போ தான் ஒரு மாற்றம் வர முடியும். அந்த மாற்றம் கூட ஒரே நாளில் ஒரே வாரத்தில் வராது. இங்கே படம் ஹிட்டே ஒரே நாள் ஒரே வாரத்தில் ஹிட் ஆகலைல்ல. 2வது வாரம் முதல் வாரத்தோட அதிகம் கலெக்ஷன் வரப்போகுது. முதல் 5 நாள் கலெக்ஷனை கூட்டினா 6வது நாள் அதிகமாக படம் வந்துச்சு. இன்னும் ஒரு மிகப்பெரிய படம் வந்து வரப்போகுது. அந்த படம் வர வரைக்கும் இந்த படம் வந்து எவ்வளோ பேருக்கு போய் சேர்க்கணுமோ அதை சேர்த்துக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி ஒரு படத்தை. ஏன்னா ஒரு குடும்பத்தில் இந்த படத்தை பார்த்து ஒரே ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததுன்னா அது இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா ஒவ்வொரு கான்வர்சேஷன் ஒவ்வொரு உரையாடல்லையும் உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். அந்த புரிதலில் வந்து நீங்கள் இதுவரைக்கும் இருந்தது தப்பு அப்படின்னு இல்லாமல் நீங்கள் இதுவரைக்கும் இருந்ததை விட நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலான்னு ஒரு புரிதல் கொடுக்குற ஒரு விஷயம். ஸோ நம்ம எல்லாத்தையும் தப்பு ரைட்டுன்னு சொல்கிறதுல நம்மளே சில சமயம் மாறுறதுக்கு தடுமாறுவோம். ஸோ அந்த மாற்றத்தை நமக்குள்ளே வரணுன்னா நம்ம குழந்தைங்களோட நம்ம பேசணும். நம்ம ஒரு பேரண்ட்டாக ஒரு சைல்டாக எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தை பார்த்து டிஸ்கஸ் பண்ணுறது நாங்கள் பார்த்துருக்கோம். அண்ட் ஃபஸ்ட்டு 5 நாள்லேயே நிறைய பேர் குழந்தைங்களோட படத்தை பார்க்க வந்தது மிகப்பெரிய நல்ல விஷயம். பிகாஸ் அவ்வளோ பேர் குழந்தைங்களோட படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் இன்னும் மிச்சம் யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களுக்கும் வரப்போ குழந்தைங்களோட வரணும்னு ஒரு ஆசையும் ஒரு தைரியமும் அவங்களுக்கு வருது. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். நேற்றுக்கு எடிட்டர் மோகன் சார் ஃபோன் பண்ணி பேசினார், ஒரு 1/2 hour பேசினார். அது எனக்கு ரொம்ப ரொம்ப டீப்பாக ஒரு அப்பாஸ்தானத்தில் அவர் என்கிட்ட பேசினது எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் அவரை. பட் இந்த மாதிரி அவர் என்கிட்ட முதல் முறையாக பேசினது எனக்கு ரொம்ப ஒரு இமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அவர் சொன்ன ஒரு விஷயத்தில் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்ண விரும்புகிறேன். சித்து, நானே சொல்கிறேன், உன் படம் பெரிய ஹிட்டு, எல்லோரும் பேசுகிறாங்க, என் பையனை பற்றி கொண்டாடுறாங்க, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னாரு. தேங்க்யூ சார் அப்படின்னேன். ஆனால் நானே சொல்கிறேன், எல்லோரும் சொன்னால் கூட இந்த படம் இன்றைக்கி ஓடிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அதுக்கான மெனக்கெடல் நீ விட்டுறக்கூடாது. இந்த படம் போய் எல்லாருக்கிட்டையும் சேர்ற வரைக்கும், எல்லா தியேட்டர்லேருந்து எடுக்கப்படுற வரைக்கும் நீ இந்த படத்தை பற்றி யோசிக்கணும். அதுக்கப்புறம் இந்த படம் ஓடிடியில் வரப்போ திரும்ப நீ இந்த படத்துக்காக உழைக்கணும். இந்த படம் சேட்டலைட்டில் வரப்போ திரும்ப நீ இந்த படத்துக்காக உழைக்கணும். ஏன்னா இந்த படம் எவ்வளோ பேருக்கு போய் சேருதோ நீ பண்ண ஒரு விஷயம் அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப மூவிங்காக இருந்தது. பிகாஸ் அவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறவங்க வந்து நெவர் ஸ்டாப் ஒர்க்கிங் ஃபார் யுவர் ஃபிலிம்னு ஒரு விஷயம் சொல்கிறப்போ இட் ரியலி இன்ஸ்பயர்ட் நீங்கள். இந்த படம் எங்களுக்கு வெற்றிங்கிற ஒரு வார்த்தை வந்து பல வேடங்களில் பல வடிவத்தில் எங்களுக்கு கொடுத்துருக்கு. நான் ரிலீஸ்க்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நான் இந்த படத்தை தைரியமாக எங்களுக்கு சினிமா காட்டி கொடுத்த சொல்லி கொடுத்த குருக்களுக்கு போய் காட்டுறது எனக்கு முதல் ஒரு அனுபவம் அது. அண்ட் அது மணிரத்னம் சாராக இருக்கட்டும், கமல்ஹாசன் சாராக இருக்கட்டும், அவங்க ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு படத்தை பார்த்து அருணுக்கும் எனக்கும் கொடுத்த ஒரு ஃபீட்பேக், அது வந்து லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஏன்னா நாங்கள் வந்து மலை மேலே உக்காத்தி வச்ச சில பேர் வந்து உங்களை வந்து ஈக்குவலாக பார்த்து உங்களோட ஃபிலிம் மேக்கிங் பேசுகிறப்போ அதில் ஒரு ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷன் வந்ததுங்க. இது இனிமேல் விடக்கூடாது. இது ஒரு ஃபிலிம் மேக்கரோட வாய்ஸுங்கிறது எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம்னு நாங்கள் கற்றுட்ருக்கோம். இன்ஃபேக்ட் எவ்ரிடே ஒரு புது கிஃப்ட் கிடைக்கிற மாதிரி இருக்குங்க. இன்றைக்கி காலையில் ரஜினி சார் அவங்க கான்டாக்ட் பண்ணாங்க.
அவரே வந்து படத்தை பற்றி கேள்விப்பட்டேன், அவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, நான் வந்து வீட்டுக்கு திரும்பின உடனே பார்க்க போகிறேன்னு சொல்கிறாரு. அது எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஒரு விஷயம். என் படத்தை பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அதை பற்றி அவர் கேள்விப்பட்டிருக்காரு, அதை அவர் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாருங்கிறது உண்மையிலேங்க. இதெல்லாம் வந்து நடக்குமான்னு நம்ம யோசிக்கிற விஷயங்கள் வந்து இந்த படம் அப்படி கேஷுவலாக எங்களுக்கு நடத்தி கொடுக்குது.